பாண்டிச்சேரி வள்ளி மீன்கடை மீனவன் பேசுகிறேன். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே வணக்கம். ரொம்ப நாளாக வந்து நம்ம சீலா மீன் தூண்டில் சீலா மீன் எப்போ வரும்னு பார்த்துன்னு இருந்தோம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வந்து ஒரு வருஷத்துக்கு பிறகு சீலா மீன் முதல்ல தூண்டில் மீன் லைவான மீனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மீனோட ரேட்டு என்ன, அந்த மீனோட குவாலிட்டி எப்படி இருக்கும், அதை எப்படி பார்த்து வாங்கி சாப்பிட்லாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்பர் ஒன் குவாலிட்டி சீலா மீன்னா எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்கணும். மீனோட கண்ணு கண்ணாடி மாதிரி இருக்கணும். மீனோட உடம்பு பகுதி மீன் மீனுப்பாக இருக்கணும். தலையிலேருந்து வால் வரைக்கும் மீன் டெம்பராக தான் பார்க்கணும். மீனோட அழுத்தம் கல் மாதிரி இருக்குதான்னு பார்க்கணும். மீனோட செவில் செவச்செவனு ரெட்டு ஆகுதான்னு பார்க்கணும். இது மாதிரி நீங்கள் ஒரு மீனை பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா மீனோட வாசனை மீனோட ருசி பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கிலோ சீலா மீன் நம்ம எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஆஃபரில் ஏற்கனவே 400 ரூபா போச்சு, 450 ரூபா போச்சு, 500 ரூபா போச்சு. ரொம்பவே டிமாண்டான சீசன் தான். நம்ம போட்டு மீன் ஆஃபரில் எவ்வளோ கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ சீலா மீன் இன்றைக்கி நம்ம 350 ரூபாய்க்கு கொடுக்குறோம். ஒரு கிலோ சீலா மீன் 350 ரூபாய்க்கு இன்றைக்கி ஆஃபரில் கொடுக்குறோம். மீனோட குவாலிட்டியை பாருங்கள். இந்த மீன் எத்தனை கிலோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1 கிலோ வரும். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வஞ்சர மீன் எப்படி டேஸ்ட்டாக இருக்குதோ அதே டேஸ்ட்டு வரும். இந்த மீனில் முள்ளாக இருக்காது, சென்ட்ரு முள் ஒரே ஒரு முள் தான். குழந்தைங்க அதிகமாக விரும்பி சாப்பிட்றக்கூடிய மீன். மீன் வந்து அப்படியே பண்ணு மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு. வறுவலுக்கு வந்து பயங்கரமாக இருக்கும். ஹோட்டல்லாம் நிறையா வாங்கி ஸ்லைஸ் போட்டு கஸ்டமருக்கு நிறைய கொடுப்பாங்க. இந்த சீலா மீன் வந்து நம்ம 3 வருஷமாக தூண்டில் மீன் எப்போ வரும்னு கஸ்டமர் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. சீலா மீன் 2 வருஷம் 3 வருஷம் நல்லாவே கொடுத்துருந்தீங்களே, ஏன் அந்த மீன்லாம் வரலன்னு கேட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் நம்ம பாண்டிச்சேரி கடற்கரையில் நம்ம போட்டில் சீலா மீன் பிடிச்சின்னு வந்துக்கிறாங்க. ரொம்ப நாளாக வரல. தூண்டில் மீன்னா எப்படி இருக்குன்னு கேட்டு பார்த்துங்க. அப்படியே கல் மாதிரி இருக்கணும். நம்ம சொல்லுவோம், தலையும் ஆளுமே வந்து வானத்தை பார்க்கணும், அப்போ தான் மீனை எல்லாம் அழுத்தம். தூண்டில் மீன்னாவே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்போ கிடைக்கும், அது எப்போ வரும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம கஸ்டமருக்கு நம்ம வெயிட் பண்ணியிருப்போம். நம்ம கடையில் 3 இடத்துலையுமே இந்த மீன், எல்லா கடையிலுமே நம்ம வள்ளி மீன் கடை மீனவன் கடையில் எல்லா கடையிலுமே இருக்கும். எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, வள்ளி மீன் கடை ஜிக்மார் மருத்துவமனை அருகில் ஒரு கடை இருக்குது, விழுப்புரம் மாவட்டம் திருச்சிற்றாம்பாளையம் கூற்றோல் ஒரு கடை இருக்குது, குடோன் 6 வழிக்கிட்ட இருக்குது. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷான மீனை ஹோல்சேல் ரேட்டுக்கு நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே வந்து லைவான மீனை கொடுப்போம். மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகனு குவாலிட்டி பாருங்கள். வெடிய காலம் காலையில் 6 மணிக்கு ஃப்ரெஷ்ஷாக பிடிச்சின்னு வந்துடுறாங்க. வெடிய காலம் நைட்டு 2 மணிக்கு போய் காலையில் தூண்டில் ஒன்று ஒன்றா பிடிச்சி ஐஸ் போடாத ஃப்ரெஷ்ஷான மீன் எப்படி இருக்கும் பாருங்கள். இதே குவாலிட்டியான நம்ம கடையில் எல்லா கடைக்குமே 8 மணிக்கு அந்த மீன் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும். மீனோட ஃப்ரெஷ்னஸை பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷானு. மீனில் கல் மாதிரி இருக்கும். இதுதான் தூண்டில் மீனோட ஸ்பெஷலிஸ்ட்டே. எப்படி இருக்கும் பாருங்க, அப்படியே ஸ்லோவாக அப்படியே வீடியோ பிடிச்சி காட்டுங்க. இது மாதிரி மீனை பார்த்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நம்ம மீனுக்கு வந்து எல்லா மீனுக்குமே வந்து கேரண்டி கொடுப்போம். என்ன கேரண்டின்னு பார்த்தீங்கன்னா, சமைத்து சாப்பிட்ட பின் மீன் நல்லா இல்லைன்னு என்று சொன்னால் உங்கள் பணம் திருப்பி தரப்படும். இதற்கு வள்ளி மீன் கடை மீனவன் உத்தரவாதம். இது மாதிரி வந்து நம்ம மீனுக்கு எல்லா ஃபிஷ்ஷுக்குமே நம்ம கேரண்டியோட சேல்ஸ் பண்ணுவோம். இது மாதிரி வந்து வள்ளி மீன் கடை மீனவன் கடையில் சாப்பிடாதவங்க வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். நம்ம மீன் வேறு லெவலில் டேஸ்ட்டில் இருக்கும். மீண்டும் நம்ம அடுத்த மீனை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.